எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இது மாதிரி வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடாது, தரித்திரம் பிடிக்க வறுமை வர நாமே காரணமாகலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அழுக்கு துணிகளை ஒன்று ஒன்று ஒரு நாளைக்கு இல்லை, என் வாஷிங் மிஷின் ரெண்டு நாளைக்கு பிடிக்கும்னா கூட ரெண்டு நாளைக்கு துவைச்சிடணும். அது ஒரு விஷயம். அது எப்போவுமே அழுக்கு துணிகளை வந்து மூளைக்கு மூளைக்கு போட்டு வைக்காதீங்க வீட்டில். அது ஒரு விஷயம், முக்கியமான என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். இரண்டாவது வந்து, சமையலறையை மிகவும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், பூஜை அறையும் மிகவும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் இந்த வருஷம் பிறந்தாலும் பிறந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போகிற கடையிலையும் கேலண்டர் கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா சாமி படம் இருக்கும். அந்த சாமி படத்துக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆணி அடித்து வச்சுருப்பாங்க. ஒரு சில வீடுங்களை போய் பார்த்திங்கன்னா, நான் நிறைய பேர் நிறைய வீடு நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி, ஆணி அடித்து அது சுலபமாக இறங்குதுன்றதுக்காகவே அடித்து வச்சுருவாங்க. ஆணி அடித்து வீடை சுற்றி ஆணியாகவே இருக்கும் பார்த்தாக்கா. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஆணி அடித்தல் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் நம்ம வீட்டில். இப்போ வந்து நிறைய விஷயம் இப்போ நம்ம இதெல்லாம் ஆன்லைன்லேயே கிடைக்குது, இல்லை கடைங்களில் போனாலும் கிடைக்குது. அதை அடையே பிச்சுட்டு லைட்டாக ஒட்டினா போதும், அவ்வளோ அழகாக எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் தாங்குகிற மாதிரி அளவுக்குலாம் இப்போ நிறைய அந்த மாதிரி பொருட்கள் வந்துருச்சு. சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பொருட்கள் கிடைக்கலன்னா, நிறைய ரெண்டு மூணு கடைங்க இந்த புக்ஸ்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த கடையில் கேட்டால் கிடைக்கும். டபுள் சைட் டேப்புன்னு கேட்டாலும் நல்ல ஸ்ட்ராங்கான டபுள் சைட் டேப்பும் கிடைக்கிது. எவ்வளோ வலுவான படத்தை கூட அது நல்லா தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்புறம் என்னென்னா, ஆணி அடித்து நம்ம எந்த நேரமும் ஆணி அடிக்கிற விஷயம் என்ன வரும் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு செய்வினை செய்கிறாங்க. நம்ம சினிமாவில் பார்க்குறது தான், நம்ம நேரில் பார்த்தது கிடையாது அந்த செய்வினை செய்கிறவங்கலாம். அந்த செய்வினை செய்கிறவங்கள சினிமாவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பொம்மை மேலே ஒரு ஆணியை வச்சு தான் அடிப்பாங்க. அது நான் அது அதே மாதிரி மரத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த இதை பேயை நான் கட்டுறேன், ஒரு கெட்டதை நான் செய்கிறேன்னா சினிமாவில் காட்டும் பொழுது அந்த மரத்தில் வந்து ஆணியை வச்சு தான் அடிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆணியை வச்சு அடிக்க வேண்டாமே, ஆணியே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாதீங்க, அது ஒரு தவறான ஒரு செயல். ஆணி வந்து ஒரு இரும்பு, வீட்டில் எந்த நேரமும் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் அது அடித்து அடித்து வைக்கிறதுனால நம்ம வீட்டில் நெகட்டிவ் நல்லா பரவி கொண்டு இருக்கும். சரி, அதுக்காக இந்த டபுள் சைட் டேப் வாங்கி ஒட்டலாம். இன்னொன்று, இந்த ஒட்டுறதுக்கு அந்த வளையம் மாதிரி அழகாக விற்கிது, ஒரு 3 ரூபா தான் அது, 2 ரூபா 3 ரூபாயிலே விற்கிது. இல்லைனாலும் ரொம்ப அதிகமான விலைக்கு போனாலும் நல்ல வெயிட்டானது மாற்ற அளவுக்கு, இப்போ இந்த துடப்பம் மாற்றுறதுக்கு தர துடைக்கிறது இந்த ப்ரூம் அந்த இது துடைக்கிற இல்லையா மாப்பு, அது மாற்றுறதுக்கெலாம் கூட இப்போ ஸ்டாண்டு கிடைக்கிது. அந்த மாதிரி வாங்கி ஒட்டி உங்கள் வீட்டில் இந்த ஆணி அடிக்கிற விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்டில் அந்த அப்படியே இருக்க தேவையில்லாத ஆணியெல்லாம் இருந்தால் பிடுங்கிட்டு, அந்த வெள்ளை கலரு இது மாதிரி விற்கிது இப்போ, வெள்ளை கலரு சிமெண்ட்டு, அந்த சிமெண்ட்டை கொஞ்சம் கையால் குழச்சி கூட அதை பூசி அழகாக அதை இது பண்ணிவிடுங்க. ஆணியை வந்து எப்பவுமே வீட்டில் இருக்க விடாதீங்க, ஓகேங்களா விவர்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.